ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கமகம சமையல். நான் உங்கள் வித்யாதாங்க வந்திருக்கேன். நம்ம ஷோவில் நிறைய சூப்பரான கிராமத்து சமையல் ரெசிபிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இன்றைக்கும் அப்படி தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிராமத்து டிஷ் தான் பண்ண போகிறோம். வாங்க, என்னென்னு ஷோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசாலா மரவள்ளிக்கிழங்கு தாங்க பண்ண போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சீசனில் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மரவள்ளிக்கிழங்கு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் வந்து பச்சையை வாங்கி அப்படியே சாப்பிட்ருவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா. இன்றைக்கி வந்து நம்ம அந்த மரவள்ளிக்கிழங்கு தான் மசாலா போட போகிறோம். இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலா மரவள்ளிக்கிழங்கு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மரவள்ளிக்கிழங்கு, கடுகு, தேங்காய், எலுமிச்சம்பழம், மிளகாப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, இவ்வளோ தாங்க தேவையான. ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பண்ண போகிறோம் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டோம், அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சாச்சுங்க. இதில் நம்ம ஏற்கனவே தோலெல்லாம் எடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்க இந்த மரவள்ளிக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சில பேர் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஆள்வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுனாலும் நீங்கள் வந்து இதை உங்களுக்கு தெரியும். இது ஜஸ்ட்டு ஒரு ஜிஃபி மொமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஸ்நாக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குயிக்காக பண்ணிடலாம். இப்போ கிழங்கு ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சா. கிழங்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த மரவள்ளிக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம திறந்துடலாம். காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம விட்டுருந்த தண்ணி எல்லாமே நல்லா நமக்கு ட்ரை ஆகிடுச்சு, கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவில் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டோம். இது கூடவே ஃபைனலாக கொஞ்சமாக வந்து லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம். அந்த காரத்தோடு அந்த புளிப்பும் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான மசாலா மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கம்மன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இருந்த மசாலா மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக இதை வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு காஃபியோட டீயோட சர்வ் பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு எம்மியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.